my student, this is Silamu Max tuition, 11th standard, example 4.42. If the letters of the word IIT JEE are permuted in all possible ways and the strings thus formed are arranged in the lexicographic order, find the rank of the word IIT JEE. Okay, see solution. See previously number find panna word of rank on the same letter on the repeat agad. But inga same letter repeat ago. See given inga kutrukra word enan patano IIT JEE. Okay, ipo nama previous sum solve panna madri step 1 step 2 solve pannikalam. So first part inga step 1 la idhukku value put pannidalam IIT JEE. So alphabetical la idhukana order ABCDE. So inga first இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வர்றது இ. ஸோ ஒன் அடுத்து இங்கே ஐ இருக்குது. ஸோ இது டூ அடுத்து ஜே வரும், த்ரீ அண்ட் ஃபைனலி ஃபோர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு இதுக்கான பிளேஸ் நம்பர் என்னவோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப் டூவில் சி இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான வேல்யூ டூ. டூவை விட ரைட் சைடில் லெசராக இருக்கிற லெட்டர் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூவோட லெசராக இங்கே இருக்கிறது இந்த ஒன். அப்போ டூ டைம்ஸ் இருக்குன்னா இங்கே நம்ம டூன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அண்ட் இப்போது ஃப்ரம் எந்த லெட்டர் சூஸ் பண்ணுறோமோ அந்த லெட்டர்லேருந்து எத்தனை டைம் ரிப்பீட்டட் லெட்டர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே ஐ, இங்கேயும் ஐ இருக்குது. அப்போ டோட்டலாக இது ஒரு டூ ஃபேக்டோரியல். அடுத்து டி வந்து டூ டைம்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஸோ ஒன் ஃபேக்டோரியல் பண்ணோம், இட் இஸ் நாட் நெசசரி. ஜே ஆல்சோ ஒன் ஃபேக்டோரியல். பட் இ வந்து நமக்கு டூ டைம்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு டூ ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து இங்கே ஐ சூஸ் பண்ணிக்கிறேன், செகண்ட் இருக்கிற ஐ. டூவை விட லெசராக இருக்கிற வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ நான் நியூமரேட்டரில் டூ அப்ளை பண்ணுறேன். இப்போது இதிலிருந்து எத்தனை டைம் ரிப்பீட்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். சி ஐ ஒன் டைம் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன் ஃபேக்டோரியல் போடணும், இது நெசசரி இல்லை. டி அண்ட் ஜே ஆல்சோ. பட் இ வந்து இங்கே டூ டைம்ஸ் இருக்குது, அதனால் நம்ம டூ ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது இங்கே ஃபோர். இப்போ டீக்கான வேல்யூ வந்து ஃபோர். ஃபோரை விட லெசராக இருக்கிற வேல்யூ த்ரீ ஆல்சோ, ஒன் ஆல்சோ. அப்போ டோட்டலாக இங்கே த்ரீ இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து ரிப்பீட்டேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ டி ஒன் டைம்ஸ் தான் இருக்குது, ஸோ ஒன் ஃபேக்டோரியல். ஜே ஆல்சோ இஸ் ஒன் ஃபேக்டோரியல். அப்போது இங்கே இ அண்ட் இ வந்து டூ டைம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டூ ஃபேக்டோரியல் நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒன் ஃபேக்டோரியல் போட்டாலும் சேம் வேல்யூ தான், அதனால தான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணலை. இப்போ அடுத்து ஜே, இதுக்கான வேல்யூ த்ரீ. த்ரீயை விட லெசராக இருக்கிறது இங்கே டூ. இந்த டூ வேல்யூ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அடுத்து இங்கே ஜேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ ஒன் ஃபேக்டோரியல் தான். இப்போது இது டூ ஃபேக்டோரியல். ஓகே, இப்போது இங்கே இக்கான வேல்யூ ஒன். ஒன்னை விட லெசராக வேல்யூ இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. டிவைடட் பை, இப்போது இந்த பிளேஸில் நமக்கு ரிப்பீட்டேஷன் பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் இதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இ இங்கே இங்கே டூ டைம்ஸ் இருக்குது, இது டூ ஃபேக்டோரியல். ஆக்சுவலாக இங்கே நம்ம வேல்யூ புட் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அடுத்து இங்கே லாஸ்ட் இங்கே இதுக்கான வேல்யூ ஒன்னை விட ரைட் சைடில் நமக்கு வேல்யூவே இல்லை. அப்போ ஜீரோ டிவைடட் பை இங்கே இதுக்கான வேல்யூ ஒன் ஃபேக்டோரியல். ஓகே, இப்போது ஸ்டெப் த்ரீயில் இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம ஃபேக்டோரியல்ஸ் அப்ளை பண்ணணும். ஜீரோ ஃபேக்டோரியல், ஒன் ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல், ஃபைவ் ஃபேக்டோரியல். ஸ்டெப் ஃபோரில் இதை நம்ம சால்வ் பண்ணணும். சி இங்கே நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் இங்கே சால்வ் பண்ணுறேன். டூ பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு ஃபைவ் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ டூ டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் டூ, அண்ட் ஆல்சோ இந்த டூ ஃபேக்டோரியலும் டூ தான். வி நோ ஃபைவ் ஃபேக்டோரியல் இஸ் ஒன் டுவெண்ட்டி. ஓகே,
So 2, 2 will cancel. Inga cancel ponnumbo namakku 60. So inga total ah idukana value 60. Adutthu ippo inga 2 divided by 2 factorial kana value 2 into 4 factorial kana value 24. Inga namakku 2, 2 will cancel. Inga namakku 24 kedaikudhu. Inga 3 divided by 2 factorial is 2 into 3 factorial 6. Okay, so இப்போ see இங்க இதை cancel பண்ணும்போது இது 1 times இங்க 3 times, so 3 3s are we get 9, and இங்க 2 divided by 2 factorial is 2 into 2 factorial also is 2, so இங்க 2 2 will cancel, we get 2, இங்க 0 divided by anything we get 0, அப்ப இந்த entire value இங்க 0 கிடைச்சிடும் இங்கேயும் also, so like இந்த 2 termsம் நமக்கு 0 தான் கிடைக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம சம் பண்ணுறோம். இப்போ தேர்ஃபோர் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் IITJEE இஸ் ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 24 ப்ளஸ் 9 ப்ளஸ் 2, இந்த என்டர் வேர்டுமே நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை டோட்டல் ஆட் பண்ணும்போது 84, சி இதை ஆட் பண்ணும்போது 10, 10 ப்ளஸ் 84னா 94 ப்ளஸ் 2 96. ஓகே, ஸோ த ரேங்க் ஆஃப் த வேர்ட் ஐஐடி ஜேஇஇ இஸ் 96. சி இப்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி குட் ஃப்ரெண்ட் மதர் இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் ரேங்க் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.